நான் மதினி பேசுறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போறேன்னா முட்டைக்குழம்பு. முட்டைக்குழம்புக்கு என்னெல்லாம் தேவைண்டி தட்டுல வச்சிருக்கிறேன், எல்லாத்துக்கும் கண்டிப்பா பாருங்க. எதுக்கு ரெண்டு நாளா வீடியோ வரலன்னு எல்லாரும் என்னைய எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. எனக்கு சரியான தலைவலி, அதனால ரெண்டு நாளா நான் சமைக்கல. அதனால இன்னைக்கு நான் சமைச்சு கண்டிப்பா வீடியோ என் வீடியோ கண்டிப்பா வரும். தொடர்ந்து யாருமே எதுவும் நினைச்சுக்கிற வேண்டாம் தயவு செய்து. இப்ப நான் வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து நாங்க அம்மியில அரைச்சி எடுத்த தேங்காவை அம்மியை கழுவி எடுத்த தண்ணியை சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா அந்த காயை அவிய விட்டுட்டு தான் நான் முட்டை குழம்பு வைக்க போறேன். இப்ப தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்ப அடுப்புல வச்சு ஒரு தட்டை வச்சு மூடிடுவோம். அம்மியில அரைச்சு கழுவி எடுத்த தேங்காய் தண்ணியோட சேர்த்து நான் ஒரு செம்பு தண்ணி வச்சிருக்கிறேன். காய் கொஞ்சம் அரை வேக்காடா வரையும் நம்ம அரைச்சு வச்ச தேங்காவையும் மசாலாவையும் சேர்த்துக்கிற வேண்டியதான். பாப்பா எங்க வா. என்னது வச்சிருக்க கையில? அது என்னது கையில? தாமி யார் பண்ணி தந்தா? அம்மாவா? சரி சரி. இதுதான் கருவன்றால்னு நாங்க சொல்லுவோம். இது உயிரோட இருக்குது. இங்க பாருங்க, தட்டுல வைக்கிறேன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அங்க பாருங்க, இன்னைக்கு எங்க வலையில கிடைச்ச இறால், இந்த இறாலை தாங்க வச்சு நான் முட்டை குழம்பு வச்சு இறால் கிரேவி பண்ண போறேன். உயிரோட இருக்குதுங்க, அதான் துள்ளுதுங்க பாருங்க. இப்ப வந்து நான் காய அவிய போட்டிருந்தேன். அரை வேக்காடோட நம்ம குழம்ப கூட்டிட வேண்டியதுதான். தேங்காய் மசாலா பொடி, கறி மசாலா பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிற வேண்டியதாங்க. இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கறலாம். இப்ப கறி மசாலா தூள், குழம்பு தூள் சேர்த்துக்கிருவோம். அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிருவோம். இப்ப தண்ணி சேர்த்துக்கிருவோம். Thank you.
இப்ப உப்பு சேர்த்துக்கிறவங்க தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதிச்சு வரையில தான் நம்ம முட்டைய சேர்க்கணும். இந்த ராலு முதுவுல வந்து இப்படி இருக்குங்க, இதை எடுத்துறணும். இது வந்து மணல தான் சாப்பிடும், இது ஃபுல்லா மணல் தான். இந்த இறால் உரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தாலே தெரியும் முதுகுல உள்ள நரம்பு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. வெளியில குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல ஒரு வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துற வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் குழம்பு கொஞ்சம் வத்தி வரையும் நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான். தாளிச்சிட்டு தாள் கிரவி ரெடி முட்டை குழம்பு இப்போ ரெடியாகவே இருச்சுங்க. நான் இறக்கி வச்சு தாளிக்க போகிறேன். முட்டை குழம்பு ரெடியாகிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் பொற்காஞ்சட்டி வச்சுருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நான் ரெண்டு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ரெண்டு கிராம்பு, ஒரு ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேன் கிரேவிக்கு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறத்தட்டையும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கிடுவோம்.
இப்ப நான் உரப்புக்கு தேவையான ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்ப சேர்த்துக்கிறோம் மிளகாவை. நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்ப நம்ம ராலை சேர்த்துக்கறலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் அரை வேக்காடா வெந்து வரையும் நாங்கள் பொரிக்கிற பொடியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ பொரிக்கிற பொடியை சேர்த்துக்கிடுவோம். இறால் கிரேவி ரெடி ஆகிருச்சு. நாங்கள் இறக்கி வச்சு சாப்பிட போகிறோங்க. முட்டை குழம்புக்கு இறால் கிரேவிக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் தான் சொல்லணும், திருத்திக்கிறோம். ஏன் மதனி இப்படி வேர்வையோடு இருக்காங்கலாம் நினைக்காதையே. எங்கள் ஊரில் சரியான செம்மையான ஒரு வெயில், வெயிலினால இப்படி வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. கிச்சனில் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இறால் கிரேவி ரெடி ஆகிருச்சுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோங்க. குழம்பு சுட சுட இருக்கிறனால சூடாக இருக்குது. அதனால் ஊதி ஊதி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் முட்டை குழம்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன். முட்டை குழம்புக்கு கண்டிப்பாக முட்டைகோசு சேர்த்துக்கோங்க. அந்த முட்டை குழம்புக்கு வந்து இந்த முட்டைகோசு தாங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த முட்டைகோசு கத்திரிக்காய் இதுகள்லாம் முட்டையை பாருங்க, தெரியும். இதோடைய டேஸ்ட் தாங்க சூப்பர். யாருக்கெல்லாம் முட்டை குழம்பு பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்க. ஒரு அண்ணன் கமெண்டில் ஓயாமல் கேட்குறாங்க. அந்த அண்ணன் ஆனால் வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த அண்ணன் கேட்குறாங்க, ஏக்கா நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு குழம்பும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுக்கா, என்னை கூப்பிடுவீங்களாக்கா உங்கள் வீட்டுக்கு சாப்பிடன்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்தது வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணன் பேர் ஹரி. அந்த அண்ணன் தான் சொல்லியிருக்கிறாங்க, ஏக்கா நீங்கள் வைக்கிற குழம்பு விதமே சூப்பராக இருக்குதுக்கா, அந்த சாப்பாடை சாப்பிட எங்களுக்கு ஆசையாக இருக்குது. எங்கள் நண்பர்களும் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு போன உடனேயே கண்டிப்பாக அந்த அக்கா வீட்டுக்கு போய் அந்த மதினி வீட்டுக்கு போய் சாப்பிடணுன்ட்டு ஆவலோடு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த முட்டை குழம்பு வச்சதை பார்த்து அதோட கேட்பாங்க அந்த அண்ணன் கமெண்டில். கண்டிப்பாக அந்த அண்ணன் வந்தாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக சாப்பிட வாங்கனே, மறக்காமல். உண்மையிலேயே முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் முட்டை குழம்பு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு தெரியும். ஆனால் நிறையா பேர் மக்கள்லாம் கேட்குறீங்க, மதினியாக சமைச்சு சாப்பிடுவீங்க, எங்களுக்கு தரமாட்டீங்களான்னு. கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக முட்டை குழம்பு சோறு கண்டிப்பாக நான் தருவேங்க, மறக்காமல். எந்த குழம்புனாலும் சரிங்க, மக்களுக்கு எதை விரும்பி நீங்கள் கேட்குறீங்களோ சாப்பிட்றதுக்கு நான் அதை அப்படியே சமைச்சு தருவேங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். மீனோ நண்டோ ராலோ கண்டிப்பாக என் வீட்டில் வந்து சாப்பிட ஆசைப்படுறவங்களுக்குலாம் நான் சமைச்சு கொடுக்கங்க. எந்த ஒரு ரெசிபினாலும் சரி மறக்காமல் உங்களுக்கு செஞ்சு தரேங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.